2006 மாடல் ரெண்டு வாரம் பில் பண்ண முடியும். எப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2020 வரைக்கும் கரண்ட், இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த வருஷம் மூணாவது மாசம் வரைக்கும் கரண்ட். வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 39 ஏகே, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது ஏகே 31 33ங்க. அப்படின்னா 2008 மாடல் சிங்கிள் ஓடர் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சிஎன்ஜி பெட்ரோல், பெட்ரோலையும் ஓடும் சிஎன்ஜி கேஸ்லையும் ஓடும். வண்டியில் இருந்த ஃப்ரெண்ட் வந்து பேப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது கிடையாது, பக்கா ஒரிஜினாலிட்டி. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் எடுத்து அப்படியே ரன் பண்ணால் மட்டும் போகல. திருப்பூரோட மெயின் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லி தான். அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எஃப்சியும் 1 வருஷம் இன்சூரன்ஸும் போட்டு அசாகஸ் வந்து கொடுத்தா இந்த வண்டியோட பிரைஸ் 1 லட்சம் ரூபா தான். எஸ்எக்ஸ் போர் செட் எக்ஸ்ஐ அப்படின்னா ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய்ஸ் எல்லாமே வந்துடும். 1 லட்சம் தான் கையில் இருக்கு, மீதி 1.5 லட்சம் லோன் வேணாலும் இந்த வண்டி போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அந்த குவாலிட்டிக்கு அந்த அளவுக்கு போட்டு கொடுக்கலாம். 2020 பேப்பர் காரணுங்க. பெட்ரோலுங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 4 அலாய் வீல், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்டர் லாக் எல்லாமே வரும், ரிமோட்ல கூட வரும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஏசி பக்கா கூலிங், என்ன சொல்லுங்க போன வண்டிக்கு சொல்லுங்க எஸ்எக்ஸ் போறதுக்கு கூலிங் வந்து ஊட்டி குறைக்காம எனக்கு சில்லுசா இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2006 மாடல் சிங்கிள் 39 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. 4 டயர் பிராண்ட் நியூ டயருங்க. இன்சூரன்ஸ் வந்து 1 இயர் கேன் பண்ணி கொடுத்துருவோம், பிளஸ் எஃப்சியூ கேன் பண்ணி கொடுத்துருவோம். ஏ டு ஜெட் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி உங்க கையில ஒப்படைச்சிருவாங்க. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒண்ணுக்கு அளவுக்கு நீங்க விசாரிச்சுங்க. நம்ம கேட்கற வேலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் ரூபா தாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு பேப்பர் கரண்டோட 39 நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, குட்ஸ் வண்டி, சுத்தமா இன்னசென்ட் தமிழ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இருக்காங்க. நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி பல வீடியோ சொல்லிப்போம். தீபாவளி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ஆஃபர் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொங்கல் ஆஃபர் வந்து நெருங்கிடுச்சுங்க. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு அதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா 8/1/2023 நம்ம திருப்பூசி அசாகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ஆஃபர் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் விசிட் வர அந்தன்னைக்கு யார் யார் நேரில் வராங்களோ அந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர் யாரா இருந்தாலும் சரி நம்ம ஆஃபீஸ்க்கு கார் வாங்கிட்டு ஆகணும் அவசியம் இல்லை. நீங்க வந்திருந்தாலே உங்களுடைய பேர் குழுக்கள்ல வந்துடும். நீங்க வந்தோம்னா நம்ம ஆஃபீஸ்க்கு டோக்கன் இருக்கும், அந்த டோக்கன் உங்க பேரு கார் வாங்கிட்டு ஆகணும் அவசியம் இல்லை. நீங்க வந்திருந்தாலே உங்களுடைய பேர் குழுக்கள்ல வந்துடும். நீங்க வந்தோம்னா நம்ம ஆஃபீஸ்க்கு டோக்கன் இருக்கும், அந்த டோக்கன் உங்க பேரு ஃபோன் நம்பர் ஒரு எல்லாம் ஃபில்அப் பண்ணி அப்படியே நீங்க உள்ள போட்டீங்கன்னா அந்தன்னைக்கு ஸ்பாட்லயே வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு சரியா குழுக்கள் நடக்குங்க. நீங்க 10:30க்குள்ள இங்க வந்துட்டு உள்ள பேர் பண்ணீங்க ஆச்சு, 10:30க்குள்ள நீங்க வந்துடணும். 10:30க்குள்ள வந்து அந்த பவுன்ல உங்க நேம் அட்ரஸ் கொடுத்து அந்த டோக்கன் உள்ள போட்டீங்கன்னா போதும், உங்களுடைய பேரும் அந்த அதிர்ஷ்டசாலி குழுக்கள்ல வந்துருங்க. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தமிழ்நாடு ஃபுல்லா, ஐ மீன் தமிழ்நாடுல உலகம் முழுக்க எங்க இருந்தாலும் நீங்க வாங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய ஆதரவு எனக்குமே நீங்க தாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய முடிஞ்ச ஸ்கீம் நாங்க பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே முடிஞ்ச வரைக்கும் பெட்டரான பேசி நீங்க கார் வாங்கலாம், வித்தியாச வித்தியாசமான கார் நாங்க போடுவாங்க. ரொம்ப நன்றிங்க. நம்ம ஸ்ரீ அசாகாசை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் என்னால எவ்வளவு முடியுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா போன்ற ஒரு ஆள் கொடுத்தது வந்து என்னை பிரிச்சு நம்ம பேருக்கு கொடுக்கணும் ஒரு ஆசை. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பரிசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பீரோ சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பீரோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், 1, 2, 3, 4, 5. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்பு பெருசு ஆறுதல் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு இந்த மாதிரி வாட்சஸ். அதுவும் வந்து கம்மி விலைக்காக நான் எனக்கு வாங்க மாட்டேன், கொடுக்குறதா கொடுக்கணும், நல்லா தான் கொடுக்கணும்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் பெட்டரா தான் வாங்கிக்க. உடனே வந்து இதுதான் வந்து அங்கே பெரிய சைஸும் கூட நல்ல பிராண்டும் சரி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா. அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்து சப்போர்ட். உங்களுக்காக என்னால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நான் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வருட வருடம் நாங்கள் கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் போடுவோம். இந்த வருடம் உங்களுடைய ஸ்கீமு உங்களுடைய ஆதரவு நீங்க எனக்கு எவ்வளவு தூரம் தனியாக பார்ப்போம். நீங்க நேரில் வாங்க, அந்த அன்னைக்கு வந்து எல்லாமே நம்ம ஆஃபீஸ்ல ரெகுலர் என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணி வச்சிருப்போம். நீங்க வந்து உங்க நேம் மட்டும் கொடுத்துட்டு அந்த டோக்கன் பர்சா காசுல திருப்பூரோட மெயின் மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆம்லி தான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 37 குவாலிட்டி நம்பர் ஆம்லிங்க, 2007 மாடலுங்க. இன்ஜின் அவ்வளவு அருமையா இருக்கு, லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க. 4 டயர் 7 40 50% கண்டிஷன் இருக்கு, இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் எஃப்சியும் 1 வருஷம் இன்சூரன்ஸும் போட்டு அசாகஸ் வந்து கொடுத்தா இந்த வண்டியோட பிரைஸ் 1 லட்சம் ரூபா தான். 2007 3 ஓனர் லோக்கல் நம்பர், 1 லட்சம் ரூபாய்க்கு 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டோட நம்ம கொடுத்துடலாங்க. பெட்ரோல் இருக்கு, கேஸ்லயும் ஓடிட்டு இருக்கு வண்டி. இந்த வண்டியோட பிரைஸ் 1 லட்சம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீ இல்ல நானே எஃப்சி எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு 10,000 கம்பெனி கொடுக்கணும் கூட ஒரு 10,000 கம்பெனி கொடுத்துடலாங்க. ஒரு 90,000 ரூபாய் கொடுத்துடலாம் எஃப்சி நீங்க எடுத்துக்க வந்தா. அதே மாதிரி வந்து எஃப்சி பண்ணி வச்சு லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு லோன், 50,000 ரூபாய் கேஷ் கொண்டு வந்தாலும் ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆம்னி வந்து இப்ப எங்க தேவைப்படுது பாத்தீங்கன்னா மெயினா இந்த கடை போடுறீங்க, சாப்பாடு கடை போடுறீங்க, அப்புறம் இந்த மெட்டீரியல் துணி எடுத்து போறீங்க, சின்ன சின்ன வாட்ச் அந்த கடையில வைக்கிறீங்க, இப்ப ஆம்னி லேட்டஸ்ட் கடையில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல நம்ம நினைச்சதுக்கு நம்ம கடையில நடத்தி போற மாதிரி இந்த ஆம்னி எங்கேயாவது நடத்திட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி வண்டி வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம அர்சா காசை கொடுக்கும், அது 5 வருஷம் பேப்பர், 1 வருஷம் இன்சூரன்ஸ் கடையில் கொடுக்குறோம். நாங்க முன்னாடி பெஸ்ட்டா பண்ணிக்கிறேன்.
நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாருதி வருஷம் நம்ம ஸ்ரீ ஹர்ஷா காஸ்ல இருக்கீங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீடைல் பார்த்தீங்கன்னா 2008 மாடல் சிங்கிள் ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சிஎன்ஜி பெட்ரோல் பெட்ரோலையும் ஓடும் சிஎன்ஜி கேஸ்லையும் ஓடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில வந்து ஃப்ரண்ட் ரெண்டு டயர் நியூ டயர் பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா 70% கண்டிஷன் பிளஸ் நாலு வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீலு. வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா டாப் கேரியர் போட்டிருக்காங்க, உள்ள மியூசிக் பிளேயர் செட் இருக்குது, நாலு டோர் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க, லெதர் சீட் கவர் இருக்கு. வண்டியில இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது எதுவும் கிடையாது, பக்கா ஒரிஜினாலிட்டி. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க, நீங்க எடுத்து அப்படியே ரன் பண்ணா மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,25,000 கோட்டிங் பண்ணி வைக்கிறீங்க, பட் அந்த பிரைஸ் நம்ம கொடுக்க போறது கிடையாது. அதுல இருந்து முடிஞ்ச வரைக்கும் ஹர்ஷா காஸோட பிரைஸ் என்னைக்குமே பெஸ்டா தான் இருக்கும். 2010 ஈகோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க 1.5 லட்சம் கொடுத்துருக்குறோம், பட் இந்த வண்டியில ஏன் கொஞ்சம் பிரைஸ் அதிகம், ஒரு 2 லட்சம் ஃபைனல் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஏன் அந்த 2 லட்சம் கேட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்பதே 57,000 ரூபாய்க்கு சிஎன்ஜி கிட்டு மாட்டிக்கிறீங்க. அந்த கிட்டோட பில்லை இன்னும் ஆர்சி ரெண்டாஸ் பில்ல அது கஸ்டமர் யார் வாங்கினாலும் அவங்க கையில் நாங்கள் பில்லோட கொடுத்துருவாங்க, அவங்க நேரடியாக கொண்டு போய் எல்லாம் ரெண்டாஸ் மட்டும் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு இப்பதான் ஃப்ரெஷ்ஷாக மட்டும் சிஎன்ஜி கிட்டுங்க. அதே மாதிரி வந்து இந்த வண்டியில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு 13-14 தான் கிடைக்குங்க, அதே வந்து எல்பிஜி வண்டியாக இருந்துச்சு ஒரு 13-14-15 கிடைக்குங்க. இந்த வண்டியோட சிஎன்ஜியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் 25 லாங்கில் 29 வரைக்குமே கிடைக்க சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காப்ல. அந்த அளவுக்கு வண்டி வந்து அவங்க நேரம் வந்து நம்ம ஒர்க் ஷாப் விட்டு எல்லாம் டோட்டலாக என்னென்ன இருந்துச்சோ எல்லா கம்பெனியும் ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வண்டி. அதே மாதிரி வந்து திருப்பூர் கஸ்டமர் யாராக இருந்தாலும் இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி லோன், என் கையில் 1 லட்சம் இருக்கு, 1 லட்சம் லோன் வந்தாலும் கண்ணை மட்டும் நாங்கள் போட்டு தரேங்க. நம்மளுக்கு தேவை கஸ்டமர் ஃபோன் நல்லா இருந்தாலும் ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஹர்ஷா காஸோட பிரைஸ் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வண்டி எடுக்கும்போது எங்களுடைய ஹர்ஷா காஸோட ஆஃபரும் நீங்கள் கம்பல்சரி வாங்கிட்டு போயிடலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்குங்க, 2006 மாடல் 2 ஓனர் T39 திருப்பூர் நம்பருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பேக் வரைக்கும் மோடிஃபிகேஷன் பண்ண வண்டி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் எடுத்து நம்ம மோடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாலே குறைந்தபட்சம் 2-3 லட்சம் செலவு பண்ணி தான் ஒரு வண்டியை மோடிஃபிகேஷன் பண்ண முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனல்ருந்து கீழே ஸ்பாயிலர் A to Z எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் போட்டு நீட்டாக மோடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நம்பர் பிளேட் மட்டும் தான் போடல, அந்த நம்பர் பிளேட் மட்டும் நீங்கள் வாங்கி போட்டால் போதுமானது. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 4-5 ரூபாய் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. நம்ம ஹர்ஷா சம்பந்தத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் பெட்டரான பிரைஸ் நம்ம கொடுக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருந்த வண்டி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் பண்ண முடியல பிரைஸ், அதனால வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் கம்மியாக கொடுக்கணும் அந்த பிரைஸை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நம்மகிட்ட வந்திருக்க வண்டி. 2006 மாடல் 2 ஓனர் திருப்பூர் நம்பர் இருக்கேன். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2021 கேரண்ட், இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த வருஷம் 3வது மாதம் வரைக்கும் கேரண்ட். வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 40-50% கண்டிஷன் இருக்கு. வண்டியோட என்ட்ரி பார்த்துருப்பீங்க, அடுத்த சாரி அடுத்த ஃப்ரண்ட் சீட் பார்த்துங்க, அடுத்த பேக் சீட் பார்த்துங்க. சீட்ஸ் எல்லாமே லக்ஸரி சீட் கூட தான் போட்டிருக்காங்க, கம்பெனியோட ஒரிஜினாலிட்டி அது நல்லா வரும் என்னைக்குமே. இந்த வண்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீபெயிண்ட் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செலவுக்கு இந்த பெயிண்டிங்கே தனியாக செலவு பண்ணி பண்ணுற பெயிண்டிங், இதெல்லாம் நல்லா செமையான காஸ்ட்லியான பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க. வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா T39 AK உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வர்றது AK 31 33ங்க. இங்கே ஒரு 3 வந்திருந்தா ஆல் 3, இதுவும் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் தான், 31 33 7 வருஷம் தான் போயிட்டுருக்கு. இந்த வண்டியோட பிரைஸ் நம்ம முன்னாடி போய் பார்த்தலாம், அப்படியே ஓவரால் வண்டி சுற்றி பார்த்துக்குங்க. இந்த சிவிகோட டீல் ஓவரால் சொல்கிறேன் கேட்டுங்க, 2006 மாடல் 2 ஓனர் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமும், இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3வது மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குங்க. 27 வரைக்கும் எஃப்சி, இந்த வருஷம் 3வது மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மோடிஃபிகேஷன் பண்ண வண்டி, ஏசி பாஷம் போனோட டைப்புங்க. வண்டியில் சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறத தவிர பெரிய வேலைகள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வண்டியோட இன்ஜின் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கஷ்டம் கொடுத்துருந்தாங்க, பட் அவ்வளோ போகாது, 3,05,000 கஷ்டம் இருந்தாங்க, பட் அந்த பிரைஸும் போகாதுங்க, 3 லட்சம் உள்ள ஒரு பிரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2,99,999 ரூபா கிட்டத்தட்ட 3 லட்சம் ஒரு கம்மியாக நம்ம கொடுக்குறோம். அதுலேயும் நீங்கள் ரெடி கேஷோட வாங்க, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் அது பண்ணி கொடுத்தோம். அது அடுத்த நம்ம திருப்பூர் ஹர்ஷா காஸ் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா 37 கோயம்புத்தூர் ஸ்டேஷன், 38 கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வேண்டிங்க. 2 ஓனர் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2021 கேரண்டி, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கேரண்டிங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, எஃப்சிக்காக இப்போ தான் ஃபுல்லாக பெயிண்ட் டச்சப் பண்ணி நேராக எஃப்சி காமிச்சு நம்ம ஆஃபீஸ் வந்து நிற்கிறீங்க. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருக்குது, பட் லோக்கல் நம்பர் காட்டி 1,10,000 கஸ்டமர் கேட்டிருக்காங்க.
நம்ம சி எஸ்ஆர்எஸ்ல அவ்வளவு பேஸ் கேட்க போறது இல்ல. அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் குறைச்சு 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாங்க. ஐடியாக்கு நேர்ல வாங்க, முடிஞ்ச வரைக்கும் ரெடி கேஷோட வாங்க, பெஸ்டா பண்ணி தரேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க லோன் போடணும் அப்படின்னா 50-50 நீங்க 1 லட்சம் 10,000 வண்டி சொல்லணுமா, 55,000 லோனு 55,000 கேஷ் கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துலாங்க. அடுத்து நம்ம திருப்பூசி எஸ்ஆர்எஸ் பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம கார் தான் பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டா திருப்பூரோட மெயின் கான்செப்ட் அப்படின்னா பனின். இந்த பனினுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓன் போர்டு வண்டி வச்சுட்டு கூட்ஸ் ஆச்சு பனின் பீஸ் ஏற்றி நம்ம வண்டியில் போனோம்னா அங்கே டிராஃபிக் போலீஸ்க்கு பார்த்தோம்னா கம்பல்சரி ஃபைன் போடுறதா செய்வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது எல்எம்பி ஆச்சு ஓன் போர்டு யூஸ் பண்ற வண்டியில வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் ஏற்றக்கூடாது, அப்படி இருக்க உங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஆமினி கார்கோ கூட்ஸ் வண்டி தான் இது ஆச்சு. ஃபுல்லா நீங்க வந்து லக்கேஜ் எவ்வளவு கேரி லக்கேஜ் கேரி ஏற்றிக்க ஃபுல்லா உள்ள பேக் ஃபுல்லா. அது போக ஃப்ரண்ட் ரெண்டு சீட் வந்துருங்க. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2006 மாடல் சிங்கிளாரிட்டி 39 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. 4 டயர் பிராண்ட் நியூ டயருங்க. இன்சூரன்ஸ் வந்து 1 இயர் கேன் பண்ணி கொடுத்துருவோம், பிளஸ் எஃப்சியூ கேன் பண்ணி கொடுத்துருவோம். ஏ டு ஜெட் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி உங்க கையில ஒப்படைச்சிருவாங்க. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒண்ணுக்கு நாலு நீங்க விசாரிச்சுங்க. நம்ம கேட்கற வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் ரூபா தாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு பேப்பர் கரண்டோட 39 நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி கூட்ஸ் வண்டி சுத்தமான பாடி லைன் இன்ஜின் அவ்வளவு ஒரு அட்டகாசமா இருக்கும். 100% குவாலிட்டி சொல்லுவாங்கல்ல அந்த 100% கண்டிஷனான வண்டிங்க. இந்த வண்டிய பிரைஸ் வந்து 1 லாக் தான். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஏ டு ஜெட் எடுத்து கொடுத்து 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் வண்டி எல்லா பக்கமே கிடைக்காது. நம்ம கிட்ட வந்திருக்குது, வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோல இந்த நண்பர்கள் யாராச்சு கூட்ஸ் வண்டி தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. நம்ம அசாகாஸ் இருக்குன்னு சொல்லி முன்னாடி பெஸ்டா பண்ணி கொடுத்துலாங்க. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசாகஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர் வந்து எனக்கு பஞ்ச கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் அண்ட் ஸ்கீம் நம்ம பண்ணி கொடுத்துலாங்க. இந்த வண்டி சிஎன்ஜி கிட்டோட இருக்கு, அது எல்பிஜி கிட்டோட இருக்கு. அசாகஸ் பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி செட்எக்ஸ் இன்ஜின் வந்து அவ்வளவு ஒரு தரமான வண்டிங்க. 2007 மாடல், 2 ஓனர், 2021 வரைக்கும் பேப்பர் கரண்டுங்க. வண்டி ஏசி போர்ஷன் போர்ஷன் சென்டர் லாக் ரிமோட் லாக் எல்லாமே இருக்கு, எல்லாமே ஒர்க் கண்டிஷன்ல இருக்கு. ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர், பேக் டயர் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. TN 58 மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வண்டி கிடையாது, கஷ்டமான வண்டி. 2,65,000 கேட்டு அவங்க விட்டுருக்காங்க, பட் அவ்வளவுலாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி 2,50,000 நம்ம பேசிக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க ரெடி கேஷோட வாங்க. 1 லட்சம் ரூபா எங்க கையில இருக்கு, மீதி 1.5 லட்சம் லோன் வேணாலும் இந்த வண்டி நம்ம போட்டு கொடுத்துலாங்க. ஏன்னா வண்டியோட குவாலிட்டிக்கு எந்த அளவுக்கு போட்டு கொடுக்கல. 2021 பேப்பர் காண்டுங்க. வண்டி செம குவாலிட்டியா வண்டிங்க, சஸ்பென்ஸ் இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு. கொடுத்து கொடுத்து உங்களுடைய ஆதரவுகளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸும் சரி எங்களுடைய சேனலும் சரி எல்லாம் கொஞ்சம் வந்து மேலே வந்திருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த சப்போர்ட் வரைக்கும் நீங்க பண்ணி கொடுங்க. அதே மாதிரி வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு மட்டுமே எனக்கு கொடுக்க முடிஞ்சு. நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொடுத்தது இந்த டைம் வந்து ஒரு 15-17 பேருக்கு கொடுக்கணும்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து என்ன முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா எவ்வளோ பேர் புரியும் எனக்கு கிடையாது. நான் வந்து பெரிய கோடி சொன்னதெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து பேசிக்காக ஒரு அடித்தட்டு நான் வந்தால் என்னுடைய உண்மைச்சலப்படி இந்த ஃபீல்டில் வரும்போது என்னோட முதல் காசு வந்து பார்த்தீங்கன்னா உண்டியில் சேர்த்த மாதிரி 17,500 ரூபாய்ங்க. நான் மொபைல் கடை வச்சிருக்கேன், அந்த மொபைல் கடை 17,500 குண்டியில சேர்த்து வச்ச காசை முத முறையே ஒரு காரை நான் கட்டிதான் இழுத்துட்டு வந்தேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கார் கட்டி இழுத்த கார். அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு கார்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப வந்து அவர் சொன்ன வார்த்தை ஓடாத கார் நான் வந்து கட்டி இழுத்துட்டு வர முடியாது, எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கு, நான் உங்க பைக் எடுத்துக்கிறேன், நீங்க வேணும் அந்த காரை வந்து ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு ஸ்டேரிங் எல்லாம் பிடிக்க தெரியாது. ஒரு டாடா ஏஸ்ல தாராபுரத்துல இருந்து திருப்பூர் வரைக்கும் ஓட்ட தெரியாதப்ப நம்ம ஸ்டேரிங் பிடிக்க தெரியாம புடிச்சு திருப்பூர் வந்து ஒர்க் ஷாப்ல சேர்த்து அந்த ஒர்க் ஷாப்ல கொடுத்த அந்த வண்டி இன்ஜின் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கீட் பாக்ஸ் இன்ஜின் எல்லாம் ரெடி பண்ணி டோட்டல் அந்த வண்டி ரெடி பண்ணி அந்த முதல் 20,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த வண்டிக்கு கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000-55,000 வித்தங்க. அதுல வந்து எனக்கு 5,000 ரூபாய் கிடைச்சது. அப்பதான் என் மனசுல முடிவு பண்ணேன், சரி இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு 5,000 ரூபாய் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல என்னோட எய்ம் அதை நான் வந்து இதை இன்னைக்கு நான் கட்டிடுறது வந்து பெருசா பண்ணணும் என் மைண்ட்ல அன்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அடுத்த ஒரு வண்டி எடுத்து 50,000 எடுத்து ஒரு 5,000 சேர்த்து எடுத்தேன். இதுதான் என்னோட பிசினஸ் உள்ள வந்தது. அப்படியே ஒவ்வொரு வண்டியா சின்ன சின்ன லோ பட்ஜெட் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நான் ஜென்யூன் டைப் ஏன்னா இதுதான் ஒரு பழக்கம் நமக்கு கொடுக்கல வாங்கிறது எல்லாமே நான் வந்து ஜென்யூன் இருப்பேன். அது ஆகும் சில வந்து எங்க அம்மா அப்பா இருந்து எல்லாமே அப்படி வளர்த்திட்டாங்க. அதனால அதே மாதிரி வேணும் கட்டி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஒரு கார் நான் பண்ணேன், அடுத்த 2-3 கார்னாலும் அதுக்கப்புறம் இந்த ஆபீஸ் நான் போடலாங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா 5 கார் வச்சுட்டு நான் ஆபீஸ் ஓப்பன் பண்ணேன். நான் ஆபீஸ் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 5 வருஷம் ஆச்சு இந்த ஆபீஸ் ஓப்பன் பண்ணி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தர இதுல வேற சர்டிபிகேட் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய விழா முயற்சி பிளஸ் என்னால எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணுவோம் அவ்வளவு தூரம் மேல வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நான் என்னைக்கு ரீச் பண்ணணும் அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த லெவல் மாறிச்சு. எனக்கு யூடியூப்ல வந்து அவ்வளவு தூரம் ரீச் பண்ணி எனக்கு எப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் நீங்க வந்து ஆர்டர் கொடுத்தங்காட்டி
எனக்கு வந்து அதிகமான கார் நீங்க கேட்டங்காடி நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துச்சுட்டேன் என்னுடைய படத்தை ஒவ்வொரு கார்ல போட்டு 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 என்னால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா பண்ணி கொடுத்தேங்க. அடுத்து செகண்ட் இந்த இடத்த பிடிச்சிங்க, அப்படியே பக்கத்தோட பிடிச்சிங்க, பக்கத்தோட பிடிச்சி மறு கொஞ்சம் ஒரு அஞ்சு கார் இருந்தா பத்து கார் பண்ணேன், பத்து காருங்கிறத மறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கார் பண்ணேன், பதினஞ்சு காருங்கிறத அடுத்து ஒரு இருபது கார் பண்ணிருக்கேன். இதே மாதிரி வந்து கடைசி இந்த லாஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த்ரீ ரீஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் ஆகி நீங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட் வந்து மறக்க முடியாது. இந்த நாள் தான் நான் வந்து ஒருத்தருக்கு மேலே வந்தது காரணங்க. இது வந்து முடிச்சோம்னா சொல்லும் போதே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கையில புள்ள அரிச்சிச்சு பாருங்க. சரிங்களா, இதுதான் வந்து பேசிக்னா. சரிங்களா, ஒரு சில விஷயம் ஒவ்வொருத்தரும் அடிப்படையில இருந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வராங்க போது விடாமுயற்சி உங்களோட ஆதரவு நடந்துச்சு. இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா என்னால எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ இந்த அளவுக்கு நான் பண்ணிருக்கேன். பட் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. இதை வேற நான் பெருசாக பண்ணி கொடுக்க முடியும். என்ன வந்து நான் எவ்வளவு தூரம் மேல போனேன் என் கூட இதுல சேர்த்து என்ன மேலே கூட்டு போட்டு இருக்காங்க. அது வந்து ஆல்ரெடி என் கூட பண்ணணும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. மறந்தால வர எட்டாம் தேதி ஒன்னாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்க நம்ம ஆபீஸ் வாங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த யார் அந்த பதினாறு பேர் அந்த அதிர்ஷ்டசாலி குழுக்கள் நம்ம பார்த்தோம்னா வாங்க ரொம்ப